श्री एस वेंकटेशन जी மாண்புமிகு அவை தலைவர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நைப்பர் தேசிய மருந்துசார் கல்வி மற்றும் ஆராய்ச்சி கழகம் சம்பந்தப்பட்ட இந்த மசோதாவில் முதலிலே என்னுடைய அதிர்ச்சியை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு மாமேதை அம்பேத்கருடைய நினைவு நாள். நாடே அவருடைய பங்களிப்பை போற்றிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நைப்பர் கவுன்சிலுக்கு எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கவுன்சிலரில் இடம் ஒதுக்க வேண்டும், கவுன்சிலில் இன ஒதுக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு பரிந்துரைக்கிறது. ஆனால் நிலைக்குழுவினுடைய பரிந்துரையை ஏற்க மறுத்து தலித் மற்றும் பழங்குடியினருக்கான இடத்தை இந்த மசோதா உறுதிப்படுத்தவில்லை என்பது கடும் அதிர்ச்சியை உருவாக்குகிறது. அப்படியென்றால் நாடாளுமன்ற நிலைக்குழு எதற்கு கூட்டப்படுகிறது, அவற்றினுடைய கருத்துக்கு என்ன மரியாதை வழங்கப்படுகிறது என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்கிறேன். அதே போல எல்லா உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்திலும் அறிவின் பெயரை சொல்லி இடஒதுக்கீட்டை மறுப்பதை வழக்கமாக கொண்டிருக்கிறது இந்த அரசு, அதையே இந்த மசோதாவிலும் செய்திருக்கிறது. அதே போல கல்வி உதவித்தொகை ஸ்காலர்ஷிப், சிறுபான்மையினருக்கான கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட பல அடித்தட்டு மக்களினுடைய ஆய்வு மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை உள்ளிட்ட விஷயத்தை பற்றி இந்த மசோதா பேச மறுக்கிறது. இவைகளெல்லாம் ஒரு உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனத்தில் சமூக நீதியை உறுதிப்படுத்துவதிலே இருந்து தவறுகிற ஒரு செயல் என்பதை இங்கே பதிவு செய்கிறேன். அதே போல இன்றைய ஒன்றிய அரசு மீண்டும் மீண்டும் பழம்பெருமையை வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் பேசிக் கொண்டிருப்பார்கள். புராண காலத்திலேயே பிளாஸ்டிக் சர்ஜரி இருந்தது என்று சொல்லுவார்கள். பழம்பெருமை என்பது வேறு, நம்முடைய மரபு என்பது வேறு. மரபைக்கும் மரபுக்கும் பெருமைக்கும் வித்தியாசம் இருக்கிறது. கால் நீட்டி உட்கார்ந்து பழைய கதையை பேசிக் கொண்டிருப்பது பழம்பெருமை. பெருமை மக்கும், ஆனால் மரபு மக்காது. அது புதிய தலைமுறைக்கு புதிய அறிவை கொடுத்துக் கொண்டே இருக்கும். நான் ஏன் இதை சொல்கிறேன் என்றால், இந்திய மருத்துவம், குறிப்பாக தமிழ் மருத்துவம், சித்த மருத்துவத்தை பற்றி, அவற்றினுடைய ஆய்வுகள் பற்றி, நம்முடைய இந்திய மருத்துவத்தை வளர்ப்பதற்கான எந்த ஒரு ஏற்பாடும் வழிமுறையும் இதிலே இல்லை. மிக முக்கியமாக தமிழ் மருத்துவத்தை பற்றி, சித்த மருத்துவத்தை பற்றி சொன்னால், 8000 மூலிகைக்கு மேல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மகத்தான மருத்துவ அறிவை விஞ்ஞானபூர்வமாக நிரூபித்தவர்கள். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று உடலை மையப்படுத்திய ஒரு அறிவியல் தத்துவம், தாவரங்களிலே துவங்கி தாதுக்கள் கனிமங்கள் வரை மருத்துவத்திற்கு பயன்படுத்திய முதல் மருத்துவ மரபு தமிழ் மருத்துவ மரபான சித்த மருத்துவ மரபு என்பதை நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த நைப்பர் தேசிய மருந்துசார் கல்வி ஆராய்ச்சி கழகம் இந்திய மருத்துவத்தை பேச மறுக்கிறது, தமிழ் மருத்துவத்தை பேச மறுக்கிறது. இன்றைக்கு டயபெட்டிக் கேபிட்டல் என்று இந்தியாவை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், சர்க்கரை நோயாளியினுடைய தலைமையகமாக. ஆனால் அதற்கு என்ன மருத்துவம் நவீன மருத்துவத்தில் இருக்கிறது? நாம் எதை கண்டுபிடித்திருக்கிறோம்? நம்முடைய மருத்துவ மரபில் இருந்து எதை கண்டுபிடித்திருக்கிறோம் என்பது ஒரு பெரிய கேள்வி. மேக் இன் இந்தியாவை பற்றி பிரதமர் அடிக்கடி பேசுகிறார். திங்க் இன் இந்தியா மிக முக்கியமானது. நம்முடைய சிந்தனை மரபு மிக முக்கியமானது. கடந்த 10 ஆண்டுகளில் நெய்ப்பர் மூலமாக ஏறக்குறைய வெறும் 40 காப்புரிமைகள் மட்டுமே கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய மரபிலே பல்லாயிரம் மருத்துவ ஆய்வுகள், பல்லாயிரம் ஆய்வுகள் இருக்கிறது என்பதை இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதே போல மிக முக்கியமாக 2011 ஆண்டு நம்முடைய 8வது நிதிக்குழுவினுடைய உறுதிப்படுத்தப்பட்டு 8 நைப்பர்கள் உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த 8 நைப்பரில் ஒன்று தமிழகத்தில் மதுரையிலே ஒரு நைப்பர் என்பதை அன்றைய மத்திய அமைச்சரவையும் உறுதிப்படுத்தியது. ஆனால் இந்த 8 நைப்பரில் 7 நைப்பர்கள் உடனடியாக துவங்கப்பட்டது. மதுரை என்று சொன்னவுடன் அந்த நைப்பர் 8வது நிதி கமிஷனிலும் அன்றைய அமைச்சரவையாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட மதுரை நைப்பருக்கு மட்டும் எந்த நிதியும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. ஏறக்குறைய 12 ஆண்டுகளாக இன்றைக்கு வரை இந்தியாவிலேயே நைப்பருக்கு 100 ஏக்கர் நிலம் தர வேண்டும், எந்த மாநில அரசும் 100 ஏக்கர் நிலம் தரவில்லை. தமிழக அரசு மட்டும்தான் மதுரையில் திருமோகூரில் 111 ஏக்கர் நிலத்தை கொடுத்தது. 8 ஆண்டுகள் ஆகிவிட்டது, இன்றைக்கு வரை நைப்பர் துவக்கப்படவில்லை.
எப்படி மதுரையிலே எய்ம்ஸ் அறிவிக்கப்பட்டு ஒரு சங்கலோடு நிற்கிறது, இரண்டாவது சங்கலுக்கு இத்தனை ஆண்டுகள் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். அதே போல நெய்ப்பர் மாறிவிடக் கூடாது. நாடாளுமன்றத்தினுடைய நிலைக்குழு பரிந்துரைத்திருக்கிறது, மதுரை நெய்ப்பர் உள்ளிட்ட பல்வேறு ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட நெய்ப்பர்களை துவக்கப்பட வேண்டும். வெறுங்கையால் முளம் போட்டு பிரயோஜனம் இல்லை, இதற்கான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும். தமிழகத்தினுடைய மருத்துவ சார் அறிவு வளர்ச்சிக்கு, சித்த மருத்துவம் என்ற தமிழ் வளர்ச்சிக்கு, இந்திய மருத்துவத்தினுடைய வளர்ச்சிக்கு, ஆய்வுக்கு மதுரை நெய்ப்பர் மிக அடிப்படையானது. மதுரையில் ஒரு தேசிய கல்வி நிறுவனம் கூட இல்லை. எனவே நெய்ப்பருடைய மதுரை நிறுவனம் உடனடியாக துவக்கப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே நான் மீண்டும் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன்.